டிஷ் செய்ய போறோம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா காளான் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போறோம் அதாவது மஷ்ரூம் பிரியாணி இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் मश्रूम பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு சொல்லி பார்த்தறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா காளான் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன் ஒரு 250 கிராம் இருக்கும் பெரிய துண்டலாம் நாலா வெட்டி இருக்கேன் சின்ன துண்டலாம் நேர் பாதியா நான் வெட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸ்ல வெட்டிக்கோங்க இது செய்யறதுக்கு இந்த கப் அளவுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இல ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன கடல் பாசி अन्नासी पूल और चिना तुंड इंजी पूंड पेस्ट और टेबल स्पून मल पुदीना पाती अब कई फुला अभी मेरी सोब और अर टी स्पून जीरक और टेबल स्पून पेरजीरक अर टेबल स्पून एंगम पाती रेय स्लेन मंजल तूल वत्तल अल्व नम कार अड्जस्ट पड़ी कोल इतपोक पाती अब ना अरे अब पत् चंगम और अंजा पचम कुछ मल पुदीना सेतुन अरे वे इोक और ती पाल कप ना सो इंबा ती अल आड पड़ोना रे कप्क नाको रे करस की मूणु कप ती नम आड पड़पो और कप आलरे तेपाल आड पड़ रो इन रे कम ती आडी नम्बर एपी से पाक इतनी प्रयाणी पात्र ना और मूँ ना टेबल स्पून नै आड पड़े नहीं आड पड़ी नड्ड पड़ी इन ऋषिया पा ना एड पड़ी सो नूडान उड़ने ब्रिंज पड़ रो पट क्राबु ऐलका ना पुरी वरटो सो इत को वेटिक आरमी की नम्बर जीरकम सोब आड पड़ा सो जीरकम सोब पुरी उड़ने வெங்காயம் நம்ம வெட்டியிருக்கிறத ஆட் பண்ணிரலாம் இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த நேரத்துல நீங்க முந்திரி பருப்பு வேணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்குறோம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எடுத்து வச்சிருக்கிற காளான நம்ம ஆட் பண்ணிரலாம் उप मंजल तूल यूज பாருங்க இப்போ அந்த காளான்ல எல்லாம் அந்த பச்சை வாசனை போக வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டே ஆட் பண்ணிருங்க சோ அதுவும் நல்லா வதங்கிரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சோ அது வதங்கி அதுல உள்ள பச்சை வாடைய நம்ம போன பிறகு என்ன செய்ய போறோம் அப்படினா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா மல்லி मलियोड़ी तो इसको नमक कट पड़ी हो चुकी है तकाली पड़ते हैं उल्टे इतना बिरयानी खाते हैं ना रोम्ब भी सुलभ मां संजल ना काले ना नमक स्कूल के प्लेन के टलम बोल बोले नमक संजी पुरते उड़ा मारी रोम्ब भी इसी आधार पर तो ना तकाली बादें की चुकी होती है ना बेंगा ये पच्चम लड़का पुदीना मल्ली आरा तो इलाल तेंदे नल्ला और नमक को उधर एंडर निकट वादंगी वाला तो परंगे पहला नल्ला वादंगी वाला ना हमें एड़ तो चिरकर आरिस्ती है बंदे नल्ला खाली भी और कब तांडी उठ के बूरा उचिर करें तो आधा ना हम ऐड पनी क्ला ये वड़े नया रोहित कब दीना ना हमें इलाल वादा कारण भी तो बोलते ना खाली भी बच्चे
சோ இதனால mix பண்ணிட்டு இப்போ இதல ஆல்ரெடி 1 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம் 2 கப் அரிசி போட்டுறோம் சோ மீதி 2 கப் தண்ணிக்கு தேங்காய் பாலோ இந்த மல்லி இதெல்லாம் அரைச்சோம் பாத்தீங்களா அந்த மிக்ஸி இதல உள்ளத எல்லாத்தையும் கழுவி கரெக்ட்டா 2 கப் அப்ப மொத்தம் 3 கப் வந்து நமக்கு liquid ஆட் ஆயிருக்கு அவ்வளவுதான் இனி நம்ம வந்து குக் பண்றதுக்கு வெயிட் பண்ணலாம் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க தேங்காய் பால் சேர்த்தீங்கனா இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும் அந்த காளான்ல உள்ள பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட நான் பிள்ளைகளுக்காக செய்யறதனால ஹெல்தியா இருக்கட்டும்ங்கறதுக்காக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் சோ இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க மத்தல் தூள் கொஞ்சம் ஆட் பண்றேன் அப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏனா தேங்காய் பால் நம்ம ஆட் பண்றதனால காரம் கூடுதலாவே நமக்கு தேவைப்படும் இது ஆல்ரெடி நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது எப்படி ஓபன் பாட்ல நாம செய்யணும்னு சொல்லி பார்த்தோம் சோ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வைக்க போறோம் உப்பு காரம் செக் பண்ணிட்டு மூடி வைங்க பாருங்க நல்ல கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போறோம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சோ நான் இப்போ மூடியை வந்து நம்ம எடுத்து வெளிய வச்சிரறோம் மூடி இல்லாம நம்ம குக் பண்ண போறோம் இதல வந்து அந்த சாதம்லாம் நமக்கு நல்ல வெளிய தெரிய ஆரம்பிச்சு இந்த தண்ணி வத்தி வரது தெரியும் பாத்தீங்களா அது வரைக்கும் ஓபனா வச்சு நம்ம குக் பண்றோம் இதல பாத்தீங்கனா உப்பு காரம் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்போ பாருங்க சாதத்துல வந்து இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சு குக் பண்ணோம் சாதம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே அந்த பபிள் பபிளா தெரிய ஆரம்பிக்கு பாத்தீங்களா இந்த டைம்ல நம்ம மூடி வச்சு இன்னொரு 5-10 நிமிஷத்துக்கு சாதம் வந்து நல்ல வேகற வரைக்கும் நம்ம வேக வைக்க போறோம் இந்த டைம்ல சிம்லயே வச்சிருங்க நல்ல சிம்ல வச்சு மூடி வச்சு நம்ம குக் பண்ணோம் இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு சோ இந்த டைம்ல நம்ம ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு mix பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கும் ஆனா நம்ம வந்து மூடி வைக்க போறோம் சோ அந்த சூட்ல இன்னும் பெட்டரா நமக்கு ரெடி ஆகி கிடைச்சிரும் 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்றதுக்கு பிளேட்ல எடுத்துறலாம் பாருங்க சுபையான சூடான காளான் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நல்லா வந்திருக்கு இது நீங்க பாத்தீங்க அப்படினா நம்ம எந்த நான் வெஜிடேரியன்மே சேர்க்கல ஆனா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்பவே மணமா இருக்கும் காளான் வந்து நமக்கு தெரியும் ஒரு வெஜிடபிள் புரோட்டீன் சோ நமக்கு வந்து ஆரோக்கியமாவும் இருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடியதும் கூட சோ என்னவனு பாத்தீங்கனா இது ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிரலாம் அதனால நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போற அன்னைக்கு கூட நம்ம மார்னிங் செஞ்சோம்னா ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதுவரைக்கும் மாம்ஸ் பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் லைக் பண்ணி फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது கோல்டன் ஆர்மி பை फ्रेंड्स